செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். சென்னை திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 20 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள அருள்மிகு பிரளய காளீஸ்வரர் திருக்கோவிலில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அன்னதான கூடம், திருத்தணி ஆற்காடு குப்பம் அருள்மிகு சோழீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் 53 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அன்னதான கூடம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அன்னதான கூடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் 59 இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான ஆணையையும் அவர் வழங்கினார். பெரம்பலூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 15 கோடியே 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைக்கான கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.